நமது 14வது மெகா மகளிர் விருது விழாவில் அடுத்த விருதினை பெறுபவர் இவரை பற்றி சொல்வதை விட தொகுப்பினை பார்க்கணும். தாய்மையோட பெருமையை உணர்த்திய பெண்மணி இவர். இவரை பற்றிய ஒரு தொகுப்பினை பார்த்துட்டு அப்புறம் இவங்களை பத்தி நம்ம பேசுவோம். மாதராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் தேசிக விநாயகம் பிள்ளை. அது ஏன் என்று எண்ணினால் எண்ணற்ற காரணங்கள் கூறலாம். ஆனால் அதில் முக்கிய வரம் வேறு எவரும் செய்ய இயலாத காரியம். தன் உடலை வருத்தி புது உயிரை தன்னுள் வளர்த்து பிள்ளைப்பேறு என்னும் பெரும் வலியையும் பொறுத்து தன் இரத்தத்தை பாலாக ஊட்டி போஷித்து இரவு பகல் கண் துஞ்சாது ஒரு குழந்தையை பார்த்து வளர்த்து இவை அனைத்தும் இன்முகத்தோடு செய்யும் அந்த அன்பை ஊற்றாக சொரியும் அந்த தாய் உள்ளம்தான் தன் குழந்தைகள் மட்டுமல்லாது பிற குழந்தைகளின் நலனை கருதி சேவையாற்றி வரும் இவர் போன்ற மாதர் கிடைக்கவும் மாதவம் செய்திடல் வேண்டும். பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பால் அமிர்தம் என்றால் அது மிகையாகாது. அந்த பிஞ்சு குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் எந்தவித எதிர்மறை விளைவுகளும் இன்றி வழங்கக்கூடிய ஒரே உணவு அதுவே. முதலில் உட்கொள்ளும் தாய்ப்பாலே அக்குழந்தையின் எதிர்கால உடல் நலனுக்கு அச்சாரம். இந்த உலக வாழ்வை எதிர்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெரிதும் தருவது அத்தாய்ப்பாலே. அந்த உயிர் காக்கும் உயர் மருந்தினை எந்தவித பேதம் இன்றி தன் இரு குழந்தைகள் மட்டுமல்லாது பிற குழந்தைகளும் பெற வழிவகுத்த பாச பெண்மணி இவர். தாய்ப்பாலின் மகிமை பெரிதும் அறியப்பட்ட ஒரு விஷயம்தான் என்றாலும் அதிகம் விழிப்புணர்வு இல்லாத விவரம். உயிர் வளர ஊன்றுகோலான இத்தாய்ப்பால் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க பெறுவதில்லை என்ற பரிதாபமே. குறிப்பாக எடை குறைவாக பிறந்த குழந்தைகள், குறைமாத குழந்தைகள், பச்சிளம் பிள்ளை பிரிவில் ஏதேனும் உடல்நலக் குறைவு காரணமாகவோ உடல் வளர்ச்சி குறைவு காரணமாகவோ அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மிக மிக அவசியம். மருத்துவ காரணங்களால் பெற்ற தாய்மார்களால் தாய்ப்பால் சுரக்க இயலாத போது மற்ற தாய்மார்கள் தானமாக தந்த பாலே பெரிதும் உதவுகிறது. இந்தியாவில் மட்டும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை 1.4 மில்லியன். அதில் 50% பிறந்த 28 நாட்களுக்கு உட்பட்ட குழந்தைகள். இந்த இறப்புகளை தடுக்கவும் அப்பச்சிளம் குழந்தைகளின் பரிதவிப்பை போக்கவும் முக்கிய வழி தாய்ப்பால் தானம். அப்படி தன் உயிரை உருக்கி பிற உயிர்களை காப்பாற்றும் உன்னத சேவையை செய்து அதில் சாதனையும் படைத்து வருபவர்தான் இவர். 1995 ஜூன் 15 கோவையை சேர்ந்த திரு கண்ணன் திருமதி கிருஷ்ணவேணிக்கு பிறந்த முதுகலை பட்டதாரி இவர். 2018 திரு பைரவ் என்பவரை கரம் பிடித்த இவருக்கு 4 வயதில் ஒரு மகனும் 10 மாத குழந்தையான மகளும் உள்ளனர். தான் முதன்முறை தாயான பொழுதே இச்சேவையின் மகத்துவத்தை அறிந்த இவர் இயற்கை தனக்கு அளித்த வரம் தன்னால் தன் பிள்ளையின் தேவைக்கு மேல் தாய்ப்பால் சுரக்க இயல்கிறது. தானும் தாய்ப்பால் தானமிட வேண்டும் என எண்ணிய போதும் இளம் வயது தாயான இவருக்கு அதனை முறையாக செய்வது எப்படி என்று வழிவகை தெரியவில்லை. அப்பொழுதே மறுமுறை குழந்தை பிறக்கும் பொழுது தவறாமல் இச்சேவையை செய்ய வேண்டும் என தீர்மானித்தவர் இவர். தான் 2வது முறை கர்ப்பமுற்ற உடனே தாய்ப்பால் தானம் செய்வது எப்படி, அதனை எப்படி தேவை உடையவர்களிடம் முறையாக கொண்டு சேர்ப்பது என ஆராய தொடங்கினார் இவர். அந்த தேடலின் போது இவர் கண்டறிந்ததுதான் மற்றொரு இளம் தாய் மென்பொறியாளர் திருமதி ரூபா செல்வநாயகி நடத்திய அமிர்தம் பிரஸ்ட் மில்க் டொனேஷன் இயக்கம். கொங்கு மண்டலம் தொடங்கி மெல்ல பிற மாவட்டங்களிலும் தாய்ப்பால் தானத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மார்களை ஊக்குவித்து அதன் வழிவகைகளை விளக்கி முறையே அரசாங்க தாய்ப்பால் வங்கிகளில் அதிகம் தேவையுள்ள குழந்தைகளுக்கு சேகரித்த தாய்ப்பாலை கொண்டு சேர்க்கும் மகத்தான பணியை செய்து வரும் இயக்கம். அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் தானும் குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் தானம் தர தயாரானார். உனக்கெதற்கு இந்த வேலை, உன் பிள்ளையை மட்டும் பார், யாருக்காகவோ எதற்கு இவ்வளவு மெனக்கெடல் என இவரது கணவரோ பெற்றோரோ இவரை தடுக்கவில்லை. மாறாக தன் பிள்ளையைப் போல் எல்லா குழந்தைகளையும் நினைத்து
எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என எண்ணி நீ ஒரு நல்ல காரியம் செய்கிறாய். அதற்கு எங்களது முழுமையான ஒத்துழைப்பு உனக்கு எப்போதும் உண்டு என ஆதரவளித்தனர் இவரது குடும்பத்தார். பொதுவாக தாய்ப்பால் தானம் தருபவர்கள் தனக்கு குழந்தை பிறந்த சில மாதங்கள் ஆனவுடன் தொடங்குவர். ஆனால் இவரோ தன் மகள் பிறந்த 5ஆம் நாள் முதலே தானமிடத் தொடங்கிவிட்டார். அறுவை சிகிச்சை முடிந்த உடல் சிறு குழந்தையை கவனித்தவாறே தானமிட பால் சுரக்க அதிக நேரம் உட்கார வேண்டியிருக்கும். அதனால் ஏற்படும் உடல் சோர்வு எவ்வளவு இருந்தாலும் அது சென்றடையும் பச்சிளம் குழந்தைகளின் உயிர்காக்க உதவும் என்ற உயரிய சிந்தனையுடன் தன்னலம் பாராது சேவையாற்றி வருபவர் இவர். இந்த சேவையை பெரும் பாக்கியமாக கருதும் இவர் இதில் அனைவரையும் மலைப்படைய செய்யும் ஒரு பெரும் சாதனையும் புரிந்துள்ளார். அது என்ன தெரியுமா? 7 மாதங்களில் 106 லிட்டர் தாய்ப்பால் தானம் தந்து ஆசியாவிலேயே அதிக தாய்ப்பால் தானம் தந்த தாய் என்ற பெரும் சேவை செய்ததற்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றார். தற்போது 11 மாதங்களில் 142 லிட்டர் தாய்ப்பால் தானம் செய்த அன்பே வடிவான அன்னை இவர். இந்த அங்கீகாரம் எல்லாம் வெறும் பாராட்டுக்காக அல்ல, இந்த தானம் குறித்த விழிப்புணர்வுக்காக பயன்பட வேண்டும் என்றும் இவர் தன்னை போல் தன் மகளும் நாளை இச்சேவையில் ஈடுபட வேண்டும் என தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். எந்த குழந்தையும் பசியுடன் தவிக்க கூடாது என்று எண்ணும் இத்தாய் அளித்த தானத்தால் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளும் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தன் மக்கள் மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 1000 குழந்தைகளுக்கு பாலூட்டி பசியாற்றி பிணி போக்கி அவர்கள் அனைவருக்கும் அன்னையானவர்தான் தாய் உள்ளமும் சேவை மனப்பான்மையும் கொண்ட தாரகை, ஆசியாவிலேயே அதிக தாய்ப்பால் தானம் தந்த பெண், தமது அரிய சேவைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறும் திருமதி ஸ்ரீ வித்யா அவர்கள். குழந்தையின் தேவை உணரும் அவள் உடலே குறையாவரம் கோடி அளிக்கும் கடலே, தவிர்க்கவோ தயங்கவோ ஏதுமில்லை, வலியது பெரியது வெண்பேரலை. என்ன ஒரு உன்னதமான தானம்! தாய்ப்பால் தானம் என்னும் உன்னத சேவைக்காக மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி ஸ்ரீ வித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விருதினை வழங்க மெகா டிவியின் நிர்வாகி இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்கள். இதோட என்ன ஒரு விஷயம்னா, இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போதே இவங்க 106 லிட்டர் தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைய தேதிக்கு அவங்க 142 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க் டொனேஷன். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள்மா. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண் தேவதைகளுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மேடையை எனக்கு ஒரு மிகச்சிறந்த அவார்டை கொடுத்த திருமதி ஜெயந்தி தங்கபாலு மேம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி.
இப்போ என்னன்னா ஆக்சுவலாக 142 லிட்டர்ஸ் தானமாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி 142,000 ட்ராப்ஸ் மில்க். ஏன் அதை இவ்வளோ அக்யூரட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ராப்பும் ஒரு குழந்தையோட ஒரு பிஞ்சு உயிரோட உயிரை காப்பாற்றுற விஷயம். நம்மளால் எல்லா மனுஷங்களாலையும் இருக்கும்போதும் இறந்த பிறகும் ஆர்கன் டொனேஷன் பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு அடுத்த தலைமுறையே. பாரதியார் சொன்ன மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்கிற மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கே உணவில்லைனா இந்த நிலைமை அப்படின்னா, அந்த குழந்தை அவங்க வெறும் 600 கிராம் 700 கிராமில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை, அடுத்த தலைமுறை அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட கடமை அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நான் இதை ஆரம்பிக்கும் போது என்னோட கணவர்கிட்ட சொன்னபோது அவங்க உடனே சரின்றது தாண்டி எதுவுமே சொல்லலை. வி கேன் பி எ பேரண்ட் ஆஃப் சோ மெனி பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் டைனி பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ்ன்றது தான் சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் என்னோடய பேக் போன். இதில் அவர் மட்டும் இல்லை, என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, அவங்க என்னோடய பில்லர்ஸ். ஒரு சிங்கிள் பில்லர் இங்கே வந்திருக்காங்க, ஒரு இன்னொரு பில்லரால் வர முடியல. அவங்கள உங்களோட பெர்மிஷனோட மேடைக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன். வித் யோர் பெர்மிஷன் ப்ளீஸ். அம்மா, இவங்க தான் என்னோட உன்னத தாய். இப்போ நான் ஒரு தாயாக இருக்கேன்றதுக்கு அவங்க தான் எனக்கு ஜனனம் கொடுத்தவங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. என்னோட நிறைய இப்போது சில விருதுகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த விருதுகள்லாம் தாண்டி மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கிறது, நிறைய அப்கமிங் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வரணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க உயிருக்காக போராடிட்டுருக்காங்க. அது அவங்களோட ஒரு வேளை சாப்பாடாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம், அதையும் தாண்டி அவங்களோட உயிர், அது அடுத்த தலைமுறையை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒன்லி ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸால் மட்டுமே, அதுவும் மிஞ்சி போனால் 2 வருஷம் 3 வருஷம் தாய்ப்பால் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச தானத்தை தாய்ப்பாலை கொடுங்க அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவை இருக்கிறத தாண்டி 1000 கணக்கான குழந்தைங்களுக்கு அம்மாவா அப்பாவா பாட்டியா தாத்தாவா எல்லாம், ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. ஸோ நிறைய அம்மாக்கள் இதுக்கு முன் வரணும். தாய்ப்பாலை மிஞ்சின சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு அதில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கோ, அந்த குழந்தையோட மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சொட்டுலேயும் அத்தனை சத்துக்கள் இருக்குது. அதனால தான் நான் அதை ML கணக்கில் சொன்னேன், 142,000 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்தாங்க டொனேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதை நான் இன்னும் என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதாக நான் கருதுவேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா. இவங்களை மாதிரி தாய்மார்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.